அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபது பட்ஜெட் இதிலிருந்து எடுக்கப்பட்ட முக்கியமான கேள்விகளை பார்க்க போகிறோம் வரக்கூடிய போட்டித் தேர்வு ஆகிய டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ மற்றும் டூ ஏ மற்றும் குரூப் ஃபோர் மற்றும் இதர போட்டித் தேர்வுகள் எல்லாத்துக்கும் பயன்படக்கூடிய வகையில் முக்கியமான பட்ஜெட் சம்மந்தமான கேள்வியில் பார்க்க போகிறோம் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இதோட பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம இந்த பிக்சரில் தெரியக்கூடிய இந்த நபர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் தான் அனுராக் தாகூர் அதாவது மத்திய நிதித்துறை இணையமைச்சராக இருக்கக்கூடியவர் இவர் தான் தற்போது அனுராக் தாகூர் இவங்க வந்து நிர்மலா சீதாராம் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவங்க இந்த பை வந்து பார்த்தோம்னா சிவப்பு கலர் இருக்கக்கூடிய இந்த பை வந்து சிவப்பு துணியால் மூடப்பட்டிருக்கக்கூடிய பாகிஹாட்டா என்று சொல்லக்கூடிய ஒரு பை இதில் தான் முக்கியமான ஆவணங்கள் எல்லாமே வந்து பட்ஜெட் வாசிப்புக்காக வந்து எடுத்து சென்றாங்க இந்த பட்ஜெட்டை பற்றி நம்ம வந்து பேசிக்கான சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வீடியோக்கில் போனோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயங்கள் வந்து புரியும் ஸோ வந்து பார்த்தோம்னா பட்ஜெட் தாக்கல் செய்த தேதி அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஆனால் விஷயம் வந்து என்னென்னா பட்ஜெட் எப்பயுமே ஒரு வருஷத்தினுடைய பிப்ரவரி மாதத்தினுடைய கடைசி தேதியில் தான் வந்து தாக்கல் செய்கிறதா வந்து நடைமுறையில் இருந்துச்சு அதாவது ஒவ்வொரு ஆண்டும் நாடாளுமன்றத்தில் பிப்ரவரி மாதம் கடைசியில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு வந்தது இதனை பிப்ரவரி ஒன்னாம் தேதியாக பாஜக தலைமையிலான மத்திய அரசு கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் வருஷம் வந்து மாற்றம் செஞ்சாங்க பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அரசு பொறுப்பேற்று ஏழு மாதங்களில் தாக்கல் செய்யப்படக்கூடிய இரண்டாவது பட்ஜெட் தான் இந்த பட்ஜெட்டு கடந்த ஆண்டு ஜூலை ஐந்தாம் தேதி இடைக்கால பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார் தற்போது அவர் தாக்கல் செய்யக்கூடிய முழுமையான மற்றும் இரண்டாவது பட்ஜெட்டு இது ஸோ அந்த பட்ஜெட்டை பற்றி சில விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வீடியோக்கில் போனால் நமக்கு இன்னும் நல்லா அவர் புரியும் பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து பார்த்தோம்னா ரெண்டு கட்டங்களாக வந்து நடைபெறுது ஃபர்ஸ்ட்டு வந்து ஜனவரி முப்பத்தி ஒன்று முதல் பிப்ரவரி பதினொன்று வரை இரண்டாவதாக வந்து பார்த்தோம்னா மார்ச் மாதம் ரெண்டாம் தேதி ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் நடக்குது இந்த பட்ஜெட்டில் வந்து முக்கியமாக தமிழ் பாடல்கள் ரெண்டு பாடல்கள் வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு ஃபஸ்ட்டு வந்து ஆத்திச்சூடி ரெண்டாவது வந்து திருக்குறள் ஆத்திச்சூடியில் வந்து விவசாயத்திற்கு முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஒரு பாடலை வந்து பாடினாங்க ஸோ அதாவது வந்து பூமி திருத்தி உன் அந்த வரி அதாவது நிலத்தை பயன்படுத்தி அதில் பயிர் செய்து விளைந்த நெல்லை உண்ண வேண்டும் என்பது இந்த வரியினுடைய அர்த்தம் ஸோ இந்த அர்த்தத்தை வந்து உணர்த்தி தற்போது விவசாயிகளுக்காக இந்த ஒரு பாடலைனுடைய வரியை வந்து உணர்த்தி அதில் விவசாயத்துக்கு நாட்டில் எவ்வளோ முக்கியங்கிறது வந்து சொன்னாங்க மேலும் திருக்குறளில் வந்து ஒரு குரலையும் வந்து சொல்லியிருந்தாங்க பிணியின்மை செல்வம் விளைவு இன்ப ஏமம் அணி என்ப நாட்டிற்கு இவ்வைத்து இந்த குறளினுடைய விளக்கம் என்னன்னா நோயற்ற வாழ்வு விளைச்சல் மிகுதி பொருளாதார வளம் இன்பநிலை உரிய பாதுகாப்பு ஆகிய ஐந்தும் ஒரு நாட்டுக்கு அழகு என்பது இந்த குரப்பானுடைய விளக்கம் ஸோ இந்த குறிப்பை வந்து அதிகாரம் எழுபத்தி நாலு நாடு என்கிற நாடு எண்கியக்கூடிய ஒரு தலைப்பில் வந்து எழுநூற்றி முப்பத்தி எட்டாவது திருக்குறளாக வந்து இருக்குது ஸோ நிர்மலா சீதாராம் வந்து தமிழினுடைய சிறப்பை வந்து விளக்கக்கூடிய ஒரு விதமாக வந்து இந்த போன்ற பாடல் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ வாசிக்க பயன்படுத்தப்பட்ட நேரம் வந்து ரெண்டு மணி நேரம் நாற்பத்தி ஐந்து நிமிடம்னு சொல்லிக்கிறாங்க ரெண்டு நியூஸும் ஒரு மூணு நியூஸும் ஒரு பார்த்தேன் உள்ள ரெண்டு நிமி ரெண்டு மணி நேரம் நாற்பத்தி ஒன்றுன்னு இருந்துச்சு இன்னொன்று ரெண்டு மணி நேரம் நாற்பத்தி ஐந்து நிமிடம் தொடர் வாசிப்பு வந்து ரெண்டு மணி நேரம் நாற்பத்தி ரெண்டு நிமிடம்னு இருந்துச்சு ரெண்டு மணி நேரம் நாற்பத்தி ஐந்துங்கிற வந்து எடுத்துக்கோங்க மேலும் வந்து இவங்க வந்து ரொம்ப நேரம் வாசிச்சிட்டு இருந்ததுனால கடைசி இரண்டு பக்கங்களை மட்டும் அவங்களால் வந்து படிக்க முடியலை ஸோ இது வந்து ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷனாக வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ வாங்க வீடியோக்கில் போகலாம் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்த வருஷத்துக்கான பட்ஜெட் வந்து பார்த்தோம்னா ஒரு மூன்று முக்கிய நோக்கங்களை கொண்டிருக்கு அதில் வந்து முதலாவது நோக்கம் வந்து பார்த்தோம்னா அஸ்பிரேஷனல் இண்டியா இரண்டாவது எக்கனாமிக் டெவலப்மெண்ட் மூணாவது கேரிங் சொசைட்டி ஸோ முழுக்க முழுக்க இந்த பட்ஜெட் கொடுத்துறது வந்து இதுக்குள்ளே தான் அடங்கும் ஸோ ஒவ்வொரு இதுவும் வந்து பார்த்தோம்னா கேரிங் சொசைட்டி இருக்குன்னா உமன் சைல்டு அண்ட் வெல்ஃபேர் அந்த பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான திட்டங்களை வகுத்து அவங்களுக்கு என்னென்ன செய்யணும் அதெல்லாம் கேரிங் சொசைட்டியில் வந்துடும் கல்ச்சர் அண்டு டூரிசம் என்விரமெண்ட் அண்டு கிளைமேட் சேஞ்சு ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இந்த மூன்று இதே மட்டும் இந்த வருஷத்துக்கான தீம் வச்சுருக்காங்க அதாவது அஸ்பிரேஷனல் இந்தியா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கேரிங் சொசைட்டி இதுக்குள்ளே தான் இந்த பட்சம் வந்து முழுக்க முழுக்க அடங்கியிருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம நாட்டினுடைய ஜிடிபி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஆல்ரெடி ஜிடிபி இப்போ வந்து பார்த்தோன்னா கரண்ட் ஸ்டேட்டஸாக இருக்கிறது வந்து பொருளாதார பிரச்சனை நம்ம நாடு வந்து பொருளாதாரத்தில் வந்து ஐந்தாவது இடத்துல வந்துருக்கு ஃபஸ்ட் இடத்துல வந்து யூஎஸ்ஏ இருக்கு ரெண்டாவது இடத்துல வந்து சைனா இருக்குது மூணாவது இடத்துல வந்து ஜப்பான் இருக்குது நாலாவது இடத்துல ஜெர்மனி ஐந்தாவது இடத்துல இந்தியா இருக்குது ஸோ ஜிடிபியில் வந்து இந்தியா வந்து டூ பாயிண்ட் நைன் இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸு இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வேளாண் விளை பொருட்களை உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்ல விமான போக்குவரத்து துறையால் ஆரம்பிக்கப்படவுள்ள திட்டத்தினுடைய பெயர் என்ன வேளாண் விளை பொருட்களை உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்ல விமான போக்குவரத்து துறையால் ஆரம்பிக்கப்படவுள்ள திட்டத்தினுடைய பெயர் என்ன விடை கிருஷி உதான் திட்டம் ஸோ வேளாண்மை பொருட்களை வந்து உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கு விமானங்கள் மூலியமாக உடனடியாக கொண்டு செல்வதற்காக ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் தான் கிருஷி உதான் திட்டம் இந்த பட்ஜெட்டில் வேளாண்மை துறைக்காக ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று புள்ளி அறுபது லட்சம் கோடி மேலும் வந்து பதினைந்து லட்சம் கோடி விவசாயிகளுக்கு விவசாய கடன்களை வழங்குவதாக வழங்குவதற்கு ஒரு இலக்கு வந்து நிர்ணயம் செஞ்சுருக்காங்க பதினாறு திட்டம் விவசாயிகளினுடைய முன்னேற்றத்திற்காக பதினாறு திட்டத்தை செயல்படுத்த போவதாகவும் சொல்லியிருக்காங்க அதாவது அரசு மற்றும் தனியாரினுடைய ஒத்துழைப்புடன் கிசான் ரயில் என்று சொல்லக்கூடிய ஒரு ரயிலை வந்து விவசாயிகளுடைய பயன்பாட்டிற்காக பயன்படுத்திருக்காங்க அதாவது பொருட்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு விரைவாக கொண்டு செல்வதற்கு மேலும் கிருஷி உதான் திட்டம் இந்த திட்டம்தான் தான் இப்போ நம்ம கேள்வியை வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இருபது லட்சம் விவசாயிகளுக்கு சூரிய பம்புகள் இருபது லட்சம் விவசாயிகளுக்கு சூரிய பம்புகளை அமைப்பதற்காக உதவி செய்யவும் இருக்கிறாங்க இரண்டாவது கேள்வி கீழ்கண்ட எந்த திட்டத்தின் மூலம் இந்த ஆண்டிலேயே ஒரு லட்சம் கிராமங்களில் ஃபைபர் ஆப்டிக் இணைய வசதி ஏற்படுத்தப்பட உள்ளது கீழ்கண்ட எந்த திட்டத்தின் மூலம் இந்த ஆண்டிலேயே ஒரு லட்சம் கிராமங்களில் ஃபைபர் ஆப்டிக் இணைய வசதி ஏற்படுத்தப்பட உள்ளது இதற்கான விடை பாரத் நெட் திட்டம் கிராமப்புற பெண்கள் மேம்பாட்டிற்காக தொடங்கப்படவுள்ள திட்டத்தினுடைய பெயர் என்ன கிராமப்புற பெண்கள் மேம்பாட்டிற்காக தொடங்கப்படவுள்ள திட்டத்தினுடைய பெயர் என்ன தானியா லட்சுமி திட்டம் இந்த பட்ஜெட்டில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக என்னெல்லாம் அறிவிச்சிருக்காங்க கருவுற்று தாய்மார்கள் இறப்பு விகிதத்தை குறைப்பதற்காக வழிமுறைகளை கண்டறிவதற்கு ஆராய்ச்சி சிறப்புக்குழு ஒன்று அமைக்கப்பட உள்ளது பெண்களுக்கு திருமண வயது பதினெட்டு என்றிருப்பதை அதிகப்படுத்துவதற்காகவும் ஒரு ஆராய்ச்சி குழு வந்து அமைக்கப்படுவதாக சொல்லியிருக்காங்க மேலும் ஆறு லட்சம் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு அறிவுத்திறன் பேசிகள் வழங்கப்படவும் உள்ளது அதற்கடுத்த கேள்வி மீனவர்களை ஒருங்கிணைக்க ஏற்படுத்தப்படவுள்ள திட்டத்தினுடைய பெயர் என்ன மீனவர்களை ஒருங்கிணைக்க ஏற்படுத்தப்படவுள்ள திட்டத்தினுடைய பெயர் சாகர் மித்ரா திட்டம் இந்த பட்ஜெட்டில் விவசாயிகளுக்காக நிர்மலா சீதாராமன் அவ்வையாரின் ஆத்திச்சூடி பாடலின் கீழ்கண்ட எந்த பாடல் வரியை சுட்டிக்காட்டினார் பூமி திருத்தி உன் இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் நிதியாண்டில் நாட்டிற்காக பொருளாதார வளர்ச்சி மற்றும் நிதி பற்றாக்குறை எவ்வாறு இருக்கும் இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் நிதியாண்டில் நாட்டிற்காக பொருளாதார வளர்ச்சி மற்றும் நி நிதி பற்றாக்குறை எவ்வாறு இருக்கும் பொருளாதார வளர்ச்சி பத்து சதவீதம் என்ற அளவிலும் நிதி பற்றாக்குறை மூணு புள்ளி ஐந்து சதவிகிதம் என்ற அளவிலும் இருக்கும் இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி அதற்கடுத்து ஆதிச்சநல்லூர் உள்பட நாடு முழுவதும் எத்தனை தொல்பொருள் நிலையங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளன ஆதிச்சநல்லூர் உள்பட நாடு முழுவதும் எத்தனை தொல்பொருள் நிலையங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளன விடை ஐந்து தொல்பொருள் நிலையங்கள் தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூர் ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ராக்கி கார்கி மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய தீவ்சாகர் குஜராத்தில் இருக்கக்கூடிய தோலவிரா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்தினாபூர் ஸோ இந்த வருட பட்ஜெட்டில் சுற்றுலாத்துறைக்காக ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி இந்த பட்ஜெட்டில் கல்வித்துறைக்காக ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு இந்த பட்ஜெட்டில் கல்வித்துறைக்காக ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி முந்நூறு கோடி இதில் மூவாயிரம் கோடி திறன் மேம்பாடு அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட்காக மாணவர்களுக்கு மற்றும் மாணவிகளுக்கு மூவாயிரம் கோடி வந்து ஒதுக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க ஸ்டடி இன் இந்தியா இந்த திட்டத்தின் கீழ் வந்து வெளிநாட்டு மாணவர்களுக்கு தேர்வு நடத்தி இந்தியாவில் படிப்புவதற்கு உதவி செய்வதற்காக ஸ்டடி இன் இந்தியா என்கிற ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்திருக்காங்க தேசிய கல்வித்துறை பல்கலைக்கழகம் அமைய உள்ளது மேலும் தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகமும் அமைய உள்ளது எந்த ஆண்டு நடத்தப்பட உள்ள ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாட்டிற்கு நூறு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது கீழ்கண்ட எந்த ஆண்டு நடத்தப்பட இருக்கக்கூடிய ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாட்டிற்கு நூறு கோடி ஒதுக்கப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ இந்தியாவில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாடு வந்து நடத்த போகிறாங்க அதற்காகவே நூறு கோடி வந்து சிறப்பு நிதியாக வந்து மத்திய பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்க விவசாயிகளின் வருமானம் எப்பொழுது இரட்டிப்பாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விடை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரொம்ப நாளாகவே நம்ம இந்த கரண்டவேச இருக்கோம் வங்கி வைப்புக்கான காப்பீட்டுத் தொகை ஒரு லட்சத்திலிருந்து எவ்வளவாக எவ்வளவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது வங்கி வைப்புக்கான காப்பீட்டுத் தொகை ரூபாய் ஒரு லட்சத்திலிருந்து எவ்வளவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது விடை வந்து ஐந்து லட்சம் ஏற்றுமதியாளர்கள் விரைவாக ஏற்றுமதிக்காக தொடங்கப்பட்டுள்ள திட்டத்தினுடைய பெயர் என்ன ஏற்றுமதியாளர்கள் விரைவாக ஏற்றுமதி செய்வதற்காக தொடங்கப்பட்டுள்ள திட்டத்தினுடைய பெயர் என்ன இதற்கான விடை நிர்விக் ஏற்கனவே இந்த திட்டம் வந்து நடைமுறையில் இருக்கு இதை வந்து மறுபடியும் மறுசீரமைப்பு பண்ணியிருக்காங்க மத்திய அரசு மாநில அரசுகள் மற்றும் முக்கிய கட்டுப்பாட்டாளர்களின் பங்குகளை தெளிவுபடுத்த தொடங்கப்பட்டுள்ள திட்டத்தின் பெயர் என்ன மத்திய அரசு மாநில அரசுகள் மற்றும் முக்கிய கட்டுப்பாட்டாளர்களின் பங்குகளை தெளிவுபடுத்த தொடங்கப்பட்டுள்ள திட்டத்தின் பெயர் என்ன நேஷ்னல் லாஜிஸ்டிக் பாலிசி நேஷ்னல் லாஜிஸ்டிக் பாலிசி மூத்த குடிமகனின் நலனுக்காக எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த பட்ஜெட்டில் மூத்த குடிமகனின் நலனுக்காக எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இதற்கான விடை ஒன்பதாயிரம் கோடி அதுக்கடுத்த கேள்வி சுகாதாரத்துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த பட்ஜெட்டில் சுகாதாரத்துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடி அரசு மற்றும் தனியாரினுடைய ஒத்துழைப்புடன் ஆயுஷ்மான் திட்டத்தின் கீழ் மருத்துவமனைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள்ள மத்திய மற்றும் மாநில அரசுகள் காசநோயை ஒழிக்க திட்டமிட்டிருக்காங்க விட்டி இந்தியா திட்டத்தின் கீழே மாணவர்களுக்கு தொற்று நோய்கள் பரவுவதை வந்து தடுப்பதற்காக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்குள்ள மலிவு விலையில் வந்து மருந்தகங்கள் ஜல் ஔசாதி திட்டத்தின் கீழே வந்து தொடங்கப்பட இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட இவ்வளவு மருந்தகங்கள் வந்து அமைப்போம் என்று சொல்லியிருந்தாங்க அதை எவ்வளோன்னு சொல்லிட்டு கமான் பஸ்ஸில் சொல்லுங்கள் இரண்டாயிரத்தி இருபது டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் நிதியாண்டிற்கான விவசாய கடன் இலக்கை அரசாங்கம் எவ்வளவு நிர்ணயம் செய்துள்ளது விடை ரூபாய் பதினைந்து லட்சம் கோடி பதினஞ்சு லட்சம் கோடி அளவுக்கு விவசாயிகளுக்கு வந்து கடன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த நிதியாண்டு வந்து பட்ஜெட் கூட்டு தொடரில் அறிவிப்பு சொல்லியிருந்தாங்க அதாவது மேலும் பால் பதப்படுத்தும் திறனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் இரட்டி சொல்லிட்டு சொல்லிட்டும் மீன் உற்பத்தியை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் நிதியாண்டிற்குள் இரநூறு லட்சம் டன்னாக அதிகப்படுத்தணும்னு சொல்லிவிட்டோம் சொல்லியிருக்கிறாங்க மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் கோமாரி என்கிற ஒரு நோய் அந்த கால்நடைகளுக்கு வரக்கூடிய கோமாரி என்கிற ஒரு நோயை வந்து ஒழிக்கவும் திட்டமிட்டுருக்கிறாங்க விவசாய கடன்களுக்காக சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தொடங்கியுள்ள திட்டத்தினுடைய பெயர் என்ன கிருஷி உதான் திட்டம் விவசாய கடன்களுக்காக சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தொடங்கிய திட்டத்தினுடைய பெயர் கிருஷி உதான் திட்டம் சோலார் பம்புகளை அமைக்க இருபது லட்சம் விவசாயிகளுக்கு எந்த திட்டத்தை மத்திய அரசு விரிவுபடுத்துகின்றது சோலார் பம்புகளை அமைக்க ரூபாய் இருபது லட்சம் விவசாயிகளுக்கு எந்த திட்டத்தை மத்திய அரசு விரிவுபடுத்துகின்றது கனவுடை பிரதமர் குசும் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் உதான் திட்டத்தின் கீழ் எத்தனை விமான நிலையங்கள் உருவாக்கப்பட உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் உதான் திட்டத்தின் கீழ் எத்தனை விமான நிலையங்கள் உருவாக்கப்பட உள்ளன நூறு விமான நிலையங்கள் ஸ்டடி இன் இந்தியா திட்டத்தின் கீழ் ஆசிய மற்றும் ஆப்பிரிக்காவில் நடத்தப்படக்கூடிய பரீட்சையினுடைய பெயர் என்ன இன்சாத் வருவாங்க அதாவது உயர்கல்விக்காக வெளிநாட்டு மாணவர்களை தேர்வு செய்யும் நாடாக இந்தியா இருக்கணுங்கக்கூடிய ஒரு நோக்கமாக தான் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துறாங்க ஸ்டடி இன் இந்திய திட்டம் இன்சாத் இந்த மறந்துடாதீங்க ரொம்ப முக்கியம் ஜல் ஜீவன் மிஷனுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது ஜல் ஜீவன் மிஷனுக்காக எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது ரூபாய் மூணு புள்ளி ஆறு கோடி பட்ஜெட்டில் கீழ்கண்ட எந்த வரி ஒழிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஈவு தொகை விநியோக வரி டிவைட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் பழங்குடியினர் அருங்காட்சியகம் எங்கு அமையவுள்ளது பழங்குடியினர் அருங்காட்சியகம் எங்கு அமைய ராஞ்சி ஸோ ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய ராஞ்சியில் தான் பழங்குடியினர் அருங்காட்சியகம் அமைக்கப்பட உள்ளதாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்தார்கள் ரயில்வே துறைக்கு எவ்வளவு தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டுக்கான பட்ஜெட்டில் ரயில்வே துறைக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தொகை எவ்வளவு எழுபது ஆயிரம் கோடி கிளீன் ஏர் இனிஷியேட்டிவ் தூய்மை காற்று முயற்சிக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது ரூபாய் நாற்பத்தி நான்காயிரம் கோடி கிருஷி உதான் திட்டத்தினுடைய நோக்கம் என்ன வேளாண் தயாரிப்புகளை தேசிய மற்றும் சர்வதேச இடங்களுக்கு கொண்டு செல்ல கடல்சார் அருங்காட்சியகம் எங்கு அமையவுள்ளது கடல்சார் அருங்காட்சியகம் எங்கு அமைய உள்ளது குஜராத்தில் இருக்கக்கூடிய லோத்தலில் அதாவது பட்ஜெட் சம்மந்தமாக வந்து நிறைய கேள்விகள் இருக்குது நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நிறையா வந்து ஒன்லைனில் எடுக்கலாம் எனக்கு முக்கியம்னு தோணுன்னா எனக்கு பிடிச்ச ஒரு சில கேள்விகளை மட்டும் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் இன்னும் நிறையா கேள்விகள் இருக்குது மேலும் பட்ஜெட்டை பற்றி விளக்கமான ஃபுல் அனாலிஸ் வீடியோ போடணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ